ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையேயான மூன்று விதமான போட்டிகளுக்கு இந்திய வீரர்களின் பட்டியல் வந்து இன்று வெளியிடுவதாக இருந்துச்சு. இருந்தாலும் இந்திய அணியில் நீடித்து வரும் மிகப்பெரிய குழப்பத்தின் காரணத்தினால தற்போது அது வந்து தடைப்பட்டிருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். பிசிசிஐ வெளியிட்ட அறிவிப்பின்படி இன்று பார்த்தீங்கன்னா இந்திய அணி மேற்கிந்திய தீவுகள் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மூன்று டி20, மூன்று ஒருநாள் போட்டி, இரண்டு டெஸ்ட் போட்டிகள் ஆகியவற்றை விளையாட போறாங்க. அதற்கான இந்திய வீரர்களோட பட்டியல் இன்று அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் இந்திய அணியில் நீடித்து வரும் குழப்பத்தின் காரணத்தினால அதை வந்து தற்போது பிசிசிஐ ஒத்தி வச்சிருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்திய அணி உலகக்கோப்பையில தோல்வி சந்திச்ச பிறகு பாத்தீங்கன்னா பிசிசிஐ மீது கடுமையான குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அதே போல இந்திய அணியில கேப்டன் விராட் கோலி மற்றும் துணை கேப்டன் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு இருந்து வருவதாகவும், பிசிசிஐ மூன்று விதமான போட்டிகளுக்கு மூன்று விதமான கேப்டன்களை நியமிக்க போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய சர்ச்சையும் எழுந்து வந்துச்சு. ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியில் அமைத்திட்டு விராட் கோலியை கேப்டன் பதவியிலிருந்து தூக்க போறதாகவும் தகவல் வெளிவந்துச்சு. அதாவது இந்திய அணியில விராட் கோலி தலைமையில் ஒரு சில வீரர்களும் ரோஹித் சர்மா தலைமையில் ஒரு சில வீரர்களும் இரண்டு பிரிவா இருக்காங்க அப்படின்ற அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் வெளிவந்துச்சு. தற்போது அதையெல்லாம் உண்மை அப்படிங்கிற நிரூபிக்கும் வகையில் தான் இந்த செய்தி வந்து வெளிவந்திருக்கு. பிசிசிஐ இந்திய அணியை தேர்வு செய்யும் போது பாத்தீங்கன்னா தேர்வு குழு மட்டுமல்லாது இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி, துணை கேப்டன் ரோஹித் சர்மா, பயிற்சியாளர் ரவிசாஸ்திரி இவங்களோடு கலந்தாலோசித்து தான் அணிகளை தேர்வு செய்வாங்க. தற்போது இந்த அணிகளுக்குள்ளேயே பெரிய சண்டை நிலவி வந்துட்டு இருக்கிற காரணத்தினால இந்திய அணியை தேர்வு செய்வதில் பெரிய குழப்பம் நீடிச்சு வந்துட்டு இருக்கான். பிசிசிஐ வெளியிட்ட அறிவிப்பின்படி விராட் கோலி, மகேந்திர சிங் தோனி, ஹார்திக் பாண்டியா, பும்ரா போன்ற வீரர்களுக்கு மேற்கிந்திய தீவுகள் நாட்டுக்கு எதிரான தொடரில் ஓய்வு அளிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா விராட் கோலியோ சமீபத்தில் அளித்த பேட்டியில பாத்தீங்கன்னா மேற்கிந்திய தீவுகள் நாட்டுக்கு எதிரான போட்டியில விளையாடுறதுக்கு முழு தகுதியோடு இருக்கேன் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இதனால இந்திய அணி தேர்வு செய்ததுல மிகப்பெரிய குழப்பம் வந்து நீடிச்சு வந்துட்டு இருக்கு. அதன் காரணத்தினாலதான் தற்போது பிசிசிஐ இந்திய அணியை தேர்வு செய்யும் வேலையை தற்போது ஒத்தி வச்சிருக்காங்க. இதன் காரணத்தினால தற்போது விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேருக்கும் இடையில மோதல் இருக்கிறது உண்மைதான் அப்படிங்கிற தகவலும் வெளிவந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.